ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாஸ் கஃபே டேரா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஹாட் சாக்லேட் சாஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் வீட்டிலே வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து இப்போ இருக்க லாக்டவுன் டைமுக்கு வந்து இந்த ரெசிபி வீட்டிலே பண்ணிக்கலாம் நார்மலாக வந்து இது எப்படி யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கேக் மேலே டாப்பிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ லாக் லாக்டவுன் டைமுக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரெட் இல்லை வந்து டிப் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம் சாக்லேட் சிரப் போகிற சேர்த்து இல்லை ஜூரோஸ் ரெசிபின்னு ஒன்று இருக்குது ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் வேண்டும் உங்கள் லிங்க் பிள்ளுமா போய் நீங்கள் பார்த்துக்கலாம் அது வந்து நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு கூட இந்த மாதிரி சாஸில் வந்து டிப் பண்ணி சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ஹாட் சாக்லேட் சாஸ் இருக்கு அமெரிக்கன் ஹாட் சாக்லேட் சாஸ் இட்டாலியன் ஹாட் சாக்லேட் சாஸ் இருக்குது அமெரிக்கனுக்கும் இட்டாலிக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அமெரிக்கன் ஹாட் சாக்லேட் சாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும் இட்டாலியன் வந்து கம்பேர் பண்ணுறப்ப பார்த்திங்கனா ரொம்ப திக்காக இருக்கும் இட்டாலியன் வந்து கொஞ்சம் வாட்டரிஷா இருக்கும் இட்டாலியன் ஹாட் சாக்லேட் சாஸ் பார்த்தீங்கன்னா வந்து சூடாக வந்து நம்ம அப்படியே வந்து சிப் பண்ணி காஃபி அண்ட் டீ குடிக்கிற மாதிரி சாக்லேட் சாஸை குடிக்கலாம் செம டேஸ்ட்டையாக இருக்கும் ஃப்ரூட்ஸ் அண்ட் டிப் பண்ணி நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி அமெரிக்கன் ஹாட் சாக்லேட் சிரப் பார்த்தீங்கன்னா அது எப்படி எடுத்துக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு திக்கா இருக்கனால பாலில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மில்க் சாக்லேட் ஹாட் சாக்லேட் சாஸ் மாதிரி நம்ம எடுத்து குடிச்சிக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேக் மேலே டாப்மிக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இருக்க லாக்டவுன் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாட் சாக்லேட் சாஸ் ரெடி பண்ணிவிட்டு திக்காக வந்து மேலே கேக் மேலே நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா நம்ம செம்ம சூப்பராக ஆகிடும் ட்ரை ஆகிடும் கொண்டு குணா வச்சு எடுத்துட்டு மேலே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்புறம் வந்து சுகர் பால்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக வீட்டில் வந்து பர்த்டே கேக் சிம்பிளாகவே பண்ணிக்கலாம் நீங்களே இந்த வீடியோவை எண்டிங்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ப்ரியாஸ் கேஃப்டர் சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்கறது தான் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பெல்ஸ் வரும் அதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அது கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் ஆப்ஷன் வரும் அது சேர்த்து க்ளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த மாதிரி வீடியோஸ் போகணும் எல்லாம் நோக்கிகேஷன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாட் சாக்லேட் சாஸ் ரெசிபிக்கு வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் வந்து பால் தேவைப்படும் அது வந்து நம்ம பேனில் ஆட் பண்ணிக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் ஆட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சாக்லேட் வந்து சிறப்பு வந்து நல்லா ஷைனிங்காக வரும் அதுக்காக தான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு பவுலில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் தனியாக ஆட் பண்ணிவிட்டு தான் மிக்ஸ் தான் கட்டியே வராமல் ஈஸியாக நம்மளுக்கு வந்து மிக்ஸ் ஆகும் அதுக்காக தான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபர் மாவை ஆட் பண்ணிக்கலாம் பகல் வந்து மூணு டேபிள் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் திக் பேஸ்ட்டாக இருக்கும் இது மிக்ஸ் பண்ணுறப்ப மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த திக்காக ஆயிடுச்சு நல்லா டார்க்காக இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறது மில்க் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பட்டர் இருக்கனால பார்த்திங்கனா நல்லா ஷைனிங் கொடுக்கும் கொக்கோ பவுடரு அண்ட் ஷுகர் கான்ஃப்ளேர் மாவெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் டோட்டலாக மொத்தமாக ஆட் பண்ணியிருக்கனால பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சமூகம் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பட்டர்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு ஷைனிங் கொடுக்கும் கொக்கோ பவுட்ரு பார்த்திங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவர் கொண்டு வரும் மாவு ஆட் பண்ணியிருக்கனால பார்த்திங்கன்னா திக்னஸ் ஆகும் நம்மளுக்கு சாக்லேட் சாஸ் ரெடியாக சீக்கிரமாக கிடச்சிரும் இப்போ பாருங்கள் செம சூப்பரான நம்ம சாக்லேட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சம சூப்பரான ஹாட் சாக்லேட் சாஸ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் கேக் மேலே டாப்பிங்காகவும் வச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் டிப் பண்ணி சாப்பிடலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து பாலில் வந்து ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு மில்க் ஹாட் சாக்லேட் சாஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க மற்ற உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன் தேர்ட் கிவ்வே அனவுஸ்மெண்ட் ஆன பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியாச்சு அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்கறேன் ஃப்ரெண்ட்ஸ் வேண்டும் லீக் மூலியமாக போய் தாராளமாக பார்ட்டிபேட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபராக இருக்கணும் செகண்ட் பார்த்தீங்கன்னா மே செவன்டீன் லாக்டவுன் சிம்பிள் ரெசிஸ்லாமே அப்லோட் பண்ணிட்டு வரும் அது பார்த்துட்டு ஜஸ்ட் வந்து லாக்டவுன் ரெசிபீஸில் நம்ம போடுற ரெசிபி நேம் அண்ட் பார்த்துட்டு சொல்லிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம்க்கு ஒரு மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணாலே போதும் பிரியாஸ் கெஃபேரியா சேனல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த கிஃப்ட்ல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்களா அப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிரியாஸ் கெஃபெட்டியா சேனலோட இன்ஸ்டாகிராம் அவர் மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் செண்ட் பண்ணுங்கள் நிறைய வின் பண்ணக்கூடிய சான்சஸ் அதிகமாகவே இருக்குது நியூவாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சது வந்து எடுத்து சென்ட் இருக்கீங்க மெயில் ஐடி கார்ட் இன்ஸ்டாகிராம்க்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணதை வந்து ஒன்று சென்ட் பண்ணாமல் இருக்கீங்க நீங்களும் சென்ட் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து உங்களோட நேமை வந்து நோட் பண்ணி வச்சுக்க முடியும் யாராவது வந்து சென்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்க செகண்ட் கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணதை வந்து எடுத்து சென்ட் பண்ணியிருப்பீங்க அவங்க கூட பார்த்திங்கன்னா அகெயின் வந்து ஒரு ஃபைவ் மெம்பர்ஸை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுறதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டத்தை அகெயின் நியூவாக வந்து சென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் நேம் பக்கத்தில் பார்த்திங்கனா பாயிண்ட்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வின் பண்ணக்கூடிய சான்சஸ் அதிகமாகவே இருக்குது இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சூப்பராக சீக்கிரமாகவே ரீச் ஆகிடும் சீக்கிரமாக ரீச் ஆச்சுன்னா பார்த்திங்கன்னா நிறைய கிவ்வே நம்ம சேனலில் பிரியாஸ் கெஃபேட் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துட்டே இருப்பேன் அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ரூபா கூட பார்த்திங்கன்னா இப்போ லாக்டவுன் டைமுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதனால பார்த்திங்கனா கிஃப்ட் ஆகட்டும் இல்லை க அமௌண்ட் ஆகட்டும் உங்களுக்கு லாக்டவுன் டைமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கனா பிரியாஸ் கெஃப்டே சேனல் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அனது இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் வீடியோஸோட வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டேக் அண்ட் பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை